ஆசீர்வாத தியானம், ஆவிக்குரிய வரங்கள், இவைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக தேவனுடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உறவு வைத்து இவ்விதமான வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கின்றோம். சரி, இந்த வருஷம் இந்த 2021 ஜனவரி மாதம் முதல் கொண்டு இன்றைக்கு டிசம்பர் 31 இத்தனை நாட்களுமாக அனுதினமும் ஒரு 5-6 நிமிஷங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமில்லாமல் இது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், நீங்கள் கற்றிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்தும் ஜெபம் பண்ணிவீர்களாக. நாம் அனுதினமும் இவ்விதமாகவே தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக தியானித்து கர்த்தருக்குள் தேறினவர்களாக பலசாலிகளாய் மாற்றப்பட்டு மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் விளங்குவோம். தேவன் நம்மை நடத்துவாராக. நாளைக்கு 1 ஜனவரி மாதம் 2022 நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், தேவ சமூகத்திலே கூடுவோம், அவருடைய திவ்யமான வாக்கை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதமாய் வாழுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் கூட இருந்து 2022 நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. சரி, இன்றைய தியானத்துக்கு நாம் மாக்கின் புத்தகம் 16:16-17 இது பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டதுக்கு பின்பாக கர்த்தர் அவிதமாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுக்கு கொடுக்கிறதாகிய ஒரு கட்டளை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், உங்களாலே நடக்கிறதாகிய அடையாளங்கள் ஆவன. அதாவது ஒரு சுவிசேஷ அறிவிப்புக்குள்ளே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறதாகிய அவ்விதமான ஒரு அருமையான ஒரு திவ்யமான கட்டளை, ஓ வாக்குத்தத்தம் என்று நாங்கள் சொல்லலாம். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை திரத்துவீர்கள், நவமான பாசிகளை பேசுவீர்கள், சர்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். இவ்விதமாக ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் இங்கே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ ஆகியால தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணும் பொழுது இவ்விதமாக அவர்கள் நடத்தப்படுவார்கள். இப்படியே நடத்தப்படுகிற வேலையில் இங்கே சொல்லப்படுகிறது. மத்தியின் புத்தகம் 10:16-20 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே அவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் என்று இங்கே ஆண்டவர் இந்த வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சவால்கள் கடந்து வரும் பொழுது உங்களை அவர்கள் கொண்டு போய் பொறியாதியார்கள் என்ன செய்வார்கள், கொண்டு போய் உங்களை அதிபதிகளுக்கு முன்பாக நிறுத்துவார்கள், ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் உங்களை நிறுத்துவார்கள். அவர்கள் உங்களை கொல்லும்படிக்காக அவர்கள் உங்களுக்கு எதிர்த்து பேசுவார்கள், உங்களை எதிர்ப்பார்கள். அந்த வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இங்கே சொல்லப்படுது 20 பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். அப்போ எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த வேளையிலுமாக எப்படிப்பட்டதாகி ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் சவால்கள் கடந்து வந்தாலும் அவரே பேசுவார். யாருக்குள் யாரோடு இருந்து பேசுகிறார்? சத்தியத்தை அறிவிக்கும்படிக்காக முன்னேறி போகிறவர்கள், மற்றவருடைய வியாதிகளுக்காக ஜெபிக்கிறவர்கள், மற்றவருடைய ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி போராடுகிறவர்கள், இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருந்து பேசுவார் என்கிறதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இங்கு சொல்லப்படுகிறது 1 Corinthians 12:7 நாம் பார்ப்போமாயிருந்தால் இங்கே 9 குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 9 இந்த 9 ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்படிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே சபையை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காக இங்கே நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக கொடுக்கப்படுகிறதாகிய பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை போதிக்க, அவ்விதமாக வசனத்தின் அறிவை உணர்த்த, ஆவியினாலே விசுவாசத்தை கொண்டு வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதிக்க, மற்றவர்களை குணமாக்க, அற்புதங்களை செய்யும் சக்தியை உடையவர்களாக வாழ, தீர்க்க தரிசனம் சொல்ல, ஆவிகளை பகுத்தறிய, பற்பல பாசைகளை பேச, பாசைகளை வியாக்கியானம் பண்ண, இப்படி பலதரப்பட்டதாகிய 9 அந்த 9 இந்த ஆவியானவர் இந்த 9 எனக்குள்ளும் உங்களுக்குள்ளுமாக வைத்து அவர் செயலாற்றுகிறார்.
புராதனம் பிரதானமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறதாகி உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த வரங்கள் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 9:31 பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, இதோ அந்நாட்களிலே ஜூதயா கலிலியா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்குள் பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடும் நடந்து பெருகும்படிக்காக. ஸோ ஆகலே சபையை பக்தி விருத்தி அடைய செய்ய, சபையை ஆறுதல் அடைய செய்ய, சபையை சமாதானத்துக்குள் வழிநடத்துவதற்காக இந்த வரங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இவ்விதமாக நம்முடைய ஆவியானவர் நம்முடைய வைத்திருக்கிறதாக உறவிலே பெரிய ஒரு திட்டம், தெய்வீக திட்டம் உண்டு. அந்த தெய்வீக திட்டத்தின்படி வெளிப்பாடுகளை கொண்டு வந்து தேவன் நம்மை கொண்டு நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய ஆத்மாவை மட்டுமல்லாமல் பிறரையும் சபையையும் பட்டணத்தை தேசங்களையும் அவர் தாமே திடப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக அவர் நம்மோடு உறவு வைத்து இந்த வெளிப்பாடல்களை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.